உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். வாடிகன் சிட்டியில் போப் பிரான்சிஸ் தலைமையில் சிறப்பு திருப்பலி. கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தமிழகத்தில் உள்ள முக்கிய தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. நள்ளிரவு முதலே மக்கள் புத்தாடை அணிந்து புத்துணர்ச்சியோடு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடி மகிழ்ந்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடும் கிறிஸ்துவ பெருமக்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரணாக அதிமுக என்றென்றும் திகழும் என உறுதி. பெருமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு 15,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். விடிய அரசு அறிவித்துள்ள 6,000 ரூபாய் மிகவும் குறைவு என்பதால் நிவாரணத்தை உயர்த்தி வழங்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நோய் தொற்று பரவாமல் இருக்க சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும். சுகாதார பணிகளை உடனடியாக துவங்க விடிய அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தல். தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் தொழில் தொடங்க வட்டியில்லா கடன் வழங்க வேண்டும். விடிய திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அனுமதியின்றி கற்களை ஏற்றி சென்ற லாரியை மடக்கி பிடித்த விஏஓ மீது தாக்குதல். விடியா திமுக ஆட்சியில் கடமையை செய்யும் அரசு ஊழியர்கள் தாக்கப்படும் அவல. மானாமதுரை அருகே ஓசியில் பெட்ரோல் தராததால் பங்கை அடித்து துவசம் செய்த கும்பல். விடியா ஆட்சியில் நிம்மதியை இழந்து பரிதவிக்கும் தொழிலதிபர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் சாதிய பாகுபாடுகள் அதிகப்படியாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் சாதிய பாகுபாடுகளே இல்லை என சூளுரைத்த விடிய அரசின் பொம்மை முதலமைச்சர் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் கேள்வி. தமிழக பள்ளிகளில் பட்டியல் இன மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய நிர்பந்திப்பதாக அதிர்ச்சி தகவல். விடிய அரசின் பள்ளிக்கல்வித்துறையின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டும் ஆய்வு முடிவுகள். காஞ்சிபுரத்தில் மாநகராட்சி பூங்கா விளையாட்டு மைதானத்தை பிளாட் போட்டு விற்க திமுகவினர் முயற்சி. 25 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை திமுக உடன்பிறப்புகள் ஆட்டையை போட முயற்சிப்பதால் மக்கள் அதிர்ச்சி. வங்கியில் கடன் வாங்கி தருவதாக கூறி 86 லட்சம் ரூபாய் மோசடி. சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த திமுக நிர்வாகி உட்பட இருவர் கைது. மிக்ஸாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை வழங்குவதில் தொடரும் குளறுபடி. ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் விண்ணப்பிக்க கடைசி தேதியை விடிய அரசு அறிவிக்காததால் பாதிக்கப்பட்டவர்கள் அலக்கழிக்கப்படும் அவல. தூத்துக்குடியில் வெள்ள நிவாரண உதவி கேட்ட மீனவ மக்கள் மீது கொடூரமாக தாக்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர். படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் அனுமதி. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் 500,000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி முற்றிலும் சேதம். தமிழ்நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ள நிலையில் விடிய அரசு எடுத்த முன்னேற்பாடு என்ன என்று மக்கள் கேள்வி. தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் 315க்கும் மேற்பட்ட அரசு மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு கடும் பாதிப்பு. விடிய அரசின் சுகாதாரத்துறை இதுவரை எந்த நடவடிக்கைகளையும் எடுக்காததால் மக்கள் தனியார் மருத்துவமனையை நாடும் அவல.
மழை நின்று ஏழு நாட்களாகியும் மின் விநியோகம் வழங்காமல் இருட்டடைப்பு செய்யும் விடிய அரசின் மீது ஏரல் மக்கள் கடும் கொந்தளிப்பு. மின்சாரம் இல்லாமல் தங்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கியுள்ளதாகவும் வேதனை. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் திருச்செந்தூர் சாலை குண்டும் குழியமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. விடியா திமுக அரசு போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமெடுத்து உள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 29 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளதாக சுகாதாரத்துறை தகவல். கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து வெளிப்படையான தகவல்களை தெரிவிக்காமல் விடிய அரசின் சுகாதாரத்துறை மூடி மறைப்பதுடன் மெத்தனமாக செயல்படுவதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் 7 மணி நேரத்திற்கு மேலாக எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாமல் காக்க வைக்கப்பட்டதால் பக்தர்கள் கடும் அவதி. திருவண்ணாமலை கோவிலை திருப்பதிக்கு இணையாக மாற்றுவோம் என வாய்ஜாலம் காட்டிய திமுக அமைச்சர் ஏவா வேலு இதற்கு என்ன பதில் கூற போகிறார் என பக்தர்கள் ஆதங்கம். ஜனவரி 21 தேதி முதல் தமிழகத்தில் கள் இறக்கும் போராட்டம் நடத்தப்படும். தமிழ்நாடு கள் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அறிவிப்பு. கோவை மாவட்டம் திருப்பூரில் பாலில் கலப்படம் செய்தவர்களை காப்பாற்ற துடிக்கும் ஆவின் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பால் முகவர்கள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தல்.